சிவாய திருச்சிற்றம்பலம் நம்பி ஆரூரர் குருவருளும் அண்ணாமலை பெருமான் திருவருளும் முன்னின்று அருள் செய்ய இன்றைய ஞான சிந்தனையில் கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் அருளி நான்மணி மாலை என்ற நூலில் இருந்து இருபத்தி ஒன்றாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் இருபத்தி ஒன்றாவது பாடல் அருளி செய்யப்பட்ட அற்புதமான ஒரு பாடல் கொள்ளை கொள்ள வீடு உதவி கூற்றை பிடித்து தள்ளும் ஞான சம்பந்தா வெள்ளம் இடும் ஏடு ஏற பால் குறைந்தது என்று அழுவரே கழுவின் காடு ஏற புக்க அருகர் இன்று இந்த பாடலில் மதுரையம்பதியில் நடந்த அந்த வரலாற்று நிகழ்வினை மிக அழகாக நமக்கு எடுத்துச் சொல்கின்றார் அதாவது கூற்றை பிடற்பிடித்து தள்ளியது என்று ஒரு ஒரு குறிப்பு வருது இதில் பார்த்தீங்கன்னா திரு மருகல் என்ற திருத்தலத்தில் வந்து ஒரு பாம்பு தீண்டிய ஒருவனை எழுப்பி அருள் செய்த அந்த வரலாற்றினையும் அதே நேரத்தில் வந்து திரு மயிலை மயிலாப்பூர் என்ற இடத்தில் பூம்பாவை என்ற ஒரு பெண்ணை எலும்பை வந்து பெண்ணாக மாற்றிய அந்த செயலையும் நமக்கு நினைவுக்கு கொண்டு வரும் அற்புதமான நிகழ்வுகள் இரண்டை இங்கே நாம் எடுக்க முடியும் கூற்று என்று சொல்லியாச்சுனாலே யமனுக்கு பெயர் வந்து கூற்று ஏன் அப்படின்னா உயிரையும் உடலையும் இரு கூறாக செய்யக்கூடியவன் என்பதனால் அவனுக்கு கூற்றுவன் என்று பெயர் இது காரண பெயர் கூற்றுவன் அப்படின்னா ரெண்டு கூறா ஆக்குவது எதை இரண்டு கூறாக ஆக்குகின்றான் உயிரையும் உடலையும் இரு கூறாக ஆக்குகின்றான் அப்படி இருக்கின்ற அந்த கூற்றுவனை பிடித்து தள்ளுகின்ற ஆற்றல் உடையது எது என்றால் நம்ம காழிப்பிள்ளையாருடைய திருப்பதிகங்கள் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு மிக அழகாக இந்த முதல் வரியிலேயே வச்சு சொல்லிட்டாரு நமக்கு ஆசிரியர் அதாவது கொள்ளை கொள்ள வீடு உதவி கூற்றை பிடர்பிடித்து தள்ளும் திருஞான சம்பந்தா என்ற குறிப்பின் மூலமாக நமக்கு இந்த இரண்டு நிகழ்வுகளை சொல்லி அருள் செய்கின்றார் அதாவது கொள்ளை கொள்ள அப்படின்னா யாருடைய மனத்தையும் யாவராக இருந்தாலும் சரி இந்த வரலாற்றினை கேட்பவர்களுடைய உள்ள கிடக்கை அதன் பால் சென்றுவிடும் உள்ளத்தை கொள்ளை அடித்து விடுகின்றார் அப்படிப்பட்ட செயல்களை செய்து அஹ் அருள் செயல்களை செய்தவர் நம் திருஞான சம்பந்தர் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லிட்டு அடுத்தது பாருங்க அவருடைய மற்றொரு அற்புத செயல் அது என்னன்னா வெள்ளம் இடும் ஏடு ஏற பால் குறைந்தது என்று அழுவரே கழுவின் காடு ஏற புக்க அருகர் என்ற ஒரு குறிப்பை சொல்லுகின்றார் அதாவது இது வந்து மதுரையம்பதியில் நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வு அனல் சுரவாதம் அனல்வாதம் புனல்வாதம் என்று மூன்று நிகழ்வுகள் நடக்கின்றது அந்த மூன்றிலையும் தோற்றுவிடுகின்றார்கள் சமணர்கள் அந்த குறிப்பு தான் அதாவது வெள்ளம் அடித்து செல்லுகின்ற வெள்ளத்தில் ஏடு வந்து எழுதி அதில் போடணும் அந்த ஓலைச்சுவடியை வந்து அடித்து செல்லாமல் இருக்க வேண்டும் இதுதான் வந்து வாது கொண்டு வந்த காரணம் வா வாது கொண்டு வந்த ஒரு குறிப்பு அதாவது முதல்ல சுரம் சுரத்தை நீக்க வேண்டும் அந்த வெப்பு நோயை வந்து நீக்க முடியலை ஏன் அப்படின்னாக்கா நம்ம திருஞான சம்பந்தர் வந்து ஐந்தொழுத்து மந்திரம் சொல்லி திருநீர் பூசினப்ப அந்த வ வலது பக்கம் இருந்த அந்த வெப்பமும் சேர்ந்து இடது பக்கத்துக்கு சென்று நமக்கு பனிரெண்டாம் திருமுறையில் செய்கிழார் பெருமான் அற்புதமாக சொல்லியிருப்பார் சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஒரே இடத்துல நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த பாண்டியன் வந்து நினைக்கிறானான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பாதி உடம்புல வந்து சொர்க்கமாக இருக்கான் ஒரு பாதி உடம்பு உடம்பு வந்து நரகமா இருக்குதாம் அந்த அளவுக்கு வந்து அஹ் அந்த அந்த சுரநோய் வந்து தாக்குது அதாவது அந்த வெப்பு நோய் தாக்குகின்றது இத இதுல வந்து எந்த எந்த அளவுக்கு அந்த வெப்பு நோய் இருந்திருக்கு அப்படின்னா மயில் பீலி வைத்து அந்த அருகர்கள் வந்து அப்படியே தடவுறாங்க மயில் பீலி பத்திக்குச்சாம் அந்த அளவுக்கு அந்த சூடு வந்து இருந்திருக்கு அப்போ உடல்ல எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட நோயை தீர்த்தது திருஞான சம்பந்தரின் திருநீற்ற திருப்பதிகம் அதுக்கு அடுத்த வந்து அடுத்த வாதம் செய்தாங்க என்ன அப்படின்னாக்கா அனல் வாதம் அதுக்கு தான் அதுக்கு தான் பச்சை திருப்பதிகம் என்று நாம இன்னும் இன்னும் சொல்லுகின்ற அந்த திரு பார்த்திங்கன்னா ஓலைச்சுவடியில் எழுதி அவரவர்களுக்கு உரிய மந்திரங்களை எழுதி நெருப்பில் போட வேண்டும் எந்த ஓலைச்சுவடி வேகாமல் இருக்கின்றதோ அவர்களுடைய மதம் அதாவது அவர்களுடைய சமயம் வந்து உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு கொள்கையில் ரெண்டாவது வர்றாங்க அப்போது வந்து நம்ம திருஞான சம்பந்தர் புதுசாலாம் பாட்டி எழுதலை பெருமானுடைய திருக்கருணைனால் கயிறு சாத்தி பார்த்து ஏற்கனவே பாடப்பட்டிருந்த திரு பதிகம் பற்றி அதை பற்றி எடுத்து அந்த ஓலைச்சுவடியை பெருமானை முன்னிறுத்தி அக்னியே வடிவ வடிவமாக இருக்கின்ற பெருமான் அவனா இந்த ஓலையை அவனை பற்றின எழுதின பாடல்கள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓலைச்சுவடி அந்த நெருப்பில் போட அது பச்சையாகவே பச்சை பதிகம் என்று அதற்கு தான் அதற்கு சிறப்பு பெயர் ஆனா சமணர்கள் எழுதின அத்தி நாத்தி என்ற அவர்களது மந்திரத்தை அஹ் போ எழுதிய அந்த ஓலை முற்றிலுமாக எரிந்து சாம்பலாகிறது அப்போ மூன்றாவதாக ஒரு வாதுக்கு அழைக்கின்றார்கள் மூன்றாவது வாதம் என்ன அப்படின்னா புனல் வாதம் என்று சொல்லப்படுகின்ற நீரில் நீர் சம்பந்தப்பட்டது அப்போ அந்த நீரில் போடும்போது என்ன ஆகுதுன்னா இவர்கள் போட்ட ஓலை அடித்து சென்று விடுகின்றது திருஞான சம்பந்தர் பெருமான் எழுதி செ போட்ட அந்த ஓலை சுவடி எதிர் நின் எதிர் வருகின்றது அதாவது அந்த இதில் வந்துட்டு வெள்ளத்தில் வந்து எதிர்நோக்கி வருதான் எதிர்நோக்கி வருவது எப்படியா அதை எடுக்கிறதுக்கு வந்து நம்ம குலச்சிறையார் வந்து க குதிரையில ஏறி வேகமாக வர வேண்டியதாக ஆகிடுச்சுதான் அந்த அளவுக்கு எதிர்த்து மேல் நோக்கி சென்றது அப்படிங்கிற குறிப்பை வந்து சொல்லி பதிவு செய்வாங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இயற்கையையும் வெல்லக்கூடியது இயற்கைக்கும் எதிர்த்து செல்லக்கூடிய எதிர்நீச்சல் போடக்கூடிய அளவுக்கு நமக்கு தகுதி உடையது அல்லது அதற்கான ஒரு தகுதிப்பாட்டினை நமக்கு கொடுக்கக்கூடியது திருஞான சம்பந்தரின் திருப்பதிகங்கள் என்பதில் எல்லளவும் நமக்கு ஐயம் வேண்டாம் அப்போது இயற்கை இது என்னோட இயல்பு இது என்னோட இயற்கையினால் நான் செய்கிறேன் ஒரு மனிதனாக பிறந்தா குற்றம் செய்வது இயல்பு ஒரு மனிதனா பிறந்தா இப்படிப்பட்ட வீக்னஸ் இருக்கிறது இயல்பு அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே என்ன செய்யணும்னா திருஞான சம்பந்தருடைய திருப்பதிகங்களை எடுத்து படித்தால் அந்த இயற்கைக்கும் மாறாக இருந்து அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது திண்ணம் என்பதைத்தான் நமக்கு இந்த குறிப்புகள் மூலமா இந்த வரலாற்று நிகழ்வுகள் மூலமாகவும் நமக்கு ஆசிரியர் உணர்த்துகின்றார் இயற்கை என்று எல்லாருமே சொல்ற விஷயத்தை கூட நின்று போராட வல்லது வல்லமை கொடுக்க கூடியது நமக்கு திருஞான சம்பந்தரின் திருப்பதிகங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது அதே மாதிரி பாருங்க ஆஹ் இதுல வந்து கொள்ளை கொள்ள வீடு உதவி கூற்றை பிடற்பிடித்து தள்ளும் என்று சொல்லுகின்றார் தள்ளிய என்று சொல்லல பாஸ்டன்ஸ்ல இத சொல்லல யோசிச்சு பாருங்க இது எதையுமே வந்து பாஸ்டன்ஸ்ல அவங்க சொல்லவே இல்லை இன்றும் இது நடக்கும் அப்படிங்கிற குறிப்பு அப்படின்னா இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இன்றைய காலகட்டத்திற்கு இன்றைய போராட்டத்திற்கும் நாம் நாம் வந்து முதல் மூன்று திருமுறைகளை எடுத்தால் அதில் மருந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு குறிப்பு தான் பார்த்தீங்கன்னா மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை என்று சொல்லி புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை என்றும் நமக்கு காழிப்பிள்ளையார் அருளி செய்திருப்பார் எந்த காலத்திற்கான நோயாக இருந்தாலும் மருந்து வேண்டும் என்றால் திருப்பதிகங்கள் இருக்கு அடியார் திருவே திருவேடங்கள் இருக்கு என்பதை பதிவு செய்கின்ற நமது திருஞான சம்பந்தரும் சரி நமது இந்த பாடலின் ஆசிரியரும் சரி இது வந்து மூன்று காலத்திற்கும் பொருந்தக்கூடியது என்பதையும் பதிவு செய்கின்றார்கள் இது வந்து கடந்த காலத்திற்கு அல்ல நிகழ்காலத்திற்கு அல்ல எதிர்காலத்துக்கு அல்ல மூன்று காலத்திற்கும் ஏற்புடையது என்பதை மறந்துவிடக்கூடாது அப்ப இந்த திருப்பதிகங்களுக்கு இந்த காலாவதி அதெல்லாம் கிடையாது எக்ஸ்பைரி டேட் சொல்றோம் இல்லையா அதெல்லாம் எந்த காலத்திற்கும் கிடையாது திருப்பதிகங்களை எடுத்து நாம் ஆணித்தரமான நம்பிக்கையோடு படித்தால் இன்றும் அது வேலை செய்யும் இன்றும் அது நடக்கும் நடப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆக இயற்கைக்கு மாறான ஒரு விண்ணப்பம் நம்மிடம் இருக்கின்றது அப்படின்னா இயற்கைக்கு மாறானனா என்ன எனக்கு ஒரேடியா பசிச்சுட்டே இருக்குது நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது சாமி எனக்கு வந்து அதுலேருந்து நான் கொஞ்சம் வெளியில் வரணும் எனக்கு காப்பாற்றி அருள் செய் அப்படின்னாலும் நம்ம திருஞான சம்பந்தருடைய திருப்பதிகங்களை எடுத்து படித்தால் அதில் மருந்து இருக்குது என்பதை மறந்துவிடக்கூடாது நம்ம நம்மளுக்கு வந்து இன்றைய காலகட்டத்தில் எங்கெல்லாம் வீக்னஸ் இருக்கோ அதை மனதில் நினைத்து இதில் இருந்து என்னை வெளியில் கொண்டு வா அப்படின்னு சொல்லி பெருமானுடைய திருப்பதிகங்களை எடுத்து படிக்க இதில் இருந்து நாம் மீழ்வோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் படிக்க வேண்டும் அதுதான் முக்கியம் எப்படி பாருங்க ஏடு ஏற பால் குறைந்தது என்று அந்த தராசு தட்டுல ஒரு தட்டு இறங்கியே போயிருமான் அந்த அளவுக்கு வந்து பெரும் நம்ம ஞானசம்பந்தருடைய திருப்பதிகங்கள் காழிப்பள்ளையாருடைய திருப்பதிகங்களுக்கு அந்த அளவுக்கு வெயிட் அதிகம் அப்படிங்கிறத வந்து நமக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி அருள் செய்கின்றார் இந்த பாடலே அற்புதமான ஒரு பாடல் நமது சிந்தனைக்கு தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ சிவ திருச்சிற்றம்பலம்